நீண்ட கால நோய் ஒருத்தருக்கு இருக்கும், இவருக்கு அப்படி உடம்புக்கு நோய் வந்துருச்சு அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நோய்கள்லாம் தீர்றதுக்கு ஒரு எளிய பரிகாரம் சொல்லுங்க. பூ சனி, சனி என்பது கர்மா. இந்த பூ சனிங்கிறது குழந்த ரகசியம் இருக்குது. இந்த கர்மாவை இன்னொரு பக்கம் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, இவங்களோட உடம்புல இருந்து அந்த தோஷம் விலகுது. மார்கழி மாதத்தில் எத்தனை பிள்ளாருக்கு பூசணி வைக்கிறாங்களோ அந்த பூசணி பூவு, அந்த சனி கர்மா நம்ம குடும்பத்தில் இருந்து வாசலுக்கு போயிருச்சு, வாசல்லேருந்து கங்கைக்கு போயிருங்கிறது விதி உண்டு. இப்போ வந்து ரொம்ப பெரிய சவாலாக இருக்குது, பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி. ஒன்று சரியான மனவாழ்க்கை அமையணும், அதுக்கு ஒரு எளிய பரிகாரம் இருக்குங்களா? ஒருத்தருடைய ஜாதகத்தில் கல்யாணம் நடக்குன்னா ஒரு பெண்ணோட சாபம் இருக்குது. மண் குடத்தை எடுத்து இந்த பெண்ணோட சாபம் என்னை விட்டு போயிடும்னு சொல்லி இந்த மண்ணோட எடுத்து அப்படியே அந்த குடத்தை பூமியிலேயே உடைச்சிரும். அதை உடைச்சி கொண்டு போய் எல்லாம் வலிச்சு கங்கையில் விட்டாச்சுன்னா மங்கையோட தோசை கங்கையில். 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா அரவாசி மேலே போயிடும், 12 மணிக்கு உச்சிக்கு போயிடும். அப்போ சூரியனே கரு வளர்ச்சி. அப்போ அந்த சூரிய ஒளிப்பட்ட அரசன் கொழுந்தை இவ்வளவு பொறிச்சிட்டு வந்து பசுமாட்டு பாலில் தண்ணி கலக்காமல் அரைச்சி இவங்க மென்சஸ் ஆகும்போது இவங்க அதை குடிச்சிட்டாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் அந்த தோஷம், அந்த உடம்புல இருந்து அந்த கருப்பு பையில் இருக்கிற தோஷமெல்லாம் நீங்கி அவங்களுக்கு சீக்கிரமாக கரு உருவாயிடும். அதே போல மாசமா இருக்கப்ப அந்த ஒரு 7 மாசத்துல ஒரு 8 மாசத்துல அப்படிலாம் வராமல் கரெக்டாக அந்த 10 மாசத்துல வரணும், அதுக்கும் பரிகாரம் இருக்குங்களா? அந்த ராமக்கட்டி எடுத்து அவங்களோட மாசமா இருக்கிற வயிற்றுல அவங்க வீட்டுக்குள்ளே போய் மறைமுகமாக ஒரு ஓம்னு சொல்லி அந்த ஓம் போட்டு என்னுடைய குழந்தை சாந்தமாக பிறக்கணும், இந்த உலகத்துக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி அவங்க மனசார அவங்க பிரார்த்தனை பண்ணி ஒரு ஹோம் போட்டுகிட்டே வந்தாங்கன்னா அந்த பிறக்கும் குழந்தை எந்த தோஷம் இல்லாமல் இந்த பூமியில் பிறந்து இந்த உலக மக்கள் நலனுக்காக அந்த குழந்தை நல்லா வாழும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் எல்லாத்துக்கும். ஏன்னா குழந்தை பிறக்க வரைக்கும் ஒற்றுமையாக இருக்குங்க, அதுக்கப்புறம் சண்டை வந்துடுது. இல்லை வந்த உடனே சண்டை போட்டு ஒரு 6 மாதம் 7 மாதத்துலேயே பிரிவினை வரது நம்ம பார்க்குறோம். பொண்ணோட பட்டு சேலையும் ஆணோட வேஷ்டி சட்டையும் இருக்கும். இதை வாங்கி கொண்டு வந்து 2 முந்தானி எடுத்து இந்த வேஷ்டியை எடுத்து 3 முடிச்சு போட்டு என்னுடைய கணவன் மனைவி அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு நாங்கள் இருக்கணும்னு சொல்லி அதுக்குள்ள செவ்வாய் என்பது துவரம் பருப்பு, சுக்கிரன் என்பது மொச்சை, இந்த ரெண்டையும் சேர்த்து துணிக்குள்ளே உள்ளே வச்சுங்க. இவங்களுடைய ஜாதகம் ரெண்டும் ஜெராக்ஸ் எடுத்து அதையும் உள்ளே வச்சு ஒன்றா சுருட்டி வச்சு பூஜை ரூம்பில் ஒரு 7 நாள் பூஜை பண்ணி சாமி கும்பிட்டாங்கன்னா அப்போ எப்படி ஒற்றுமையாக இருந்தாங்களோ. உடம்புல இருக்க நோயும் தீரும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா, அதுல இருந்து ஒரு கேள்வி வந்துச்சு, நான் எழுதி வச்சிருந்தேன் கேள்வி. சரிங்க ஐயா. நீண்ட கால நோய் ஒருத்தருக்கு இருக்கும். ஆமாங்க. இல்ல ஒரு சில பேருக்கு ஒரு நல்ல ஒரு 65 வயசு வரைக்கும் இருப்பாங்க, இல்ல 60-70 வயசு வரைக்கும் இருப்பாங்க. 70 வயசுக்கு அப்புறம் இவருக்கு அப்படி உடம்புக்கு நோய் வந்துருச்சு அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நோய்கள்லாம் தீர்றதுக்கு ஒரு எளிய பரிகாரம் சொல்லுங்க ஐயா. அதாங்க ஐயா, தீராத நோய் தீர, தீராத நோய் தீர. இந்த இடத்துல நீங்க கேட்டதுனால காஞ்சி பெரியவாவை நம்ம நினைக்க வேண்டியதா இருக்குது. கண்டிப்பா. அந்த காஞ்சி பெரியவா வந்து இறக்கும் தருவாய் வரும் காலத்தில் அந்த காலத்தில் மக்களை கொண்டு போய் செலவு பண்ண வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆதிகால பரிகாரம் ஓலைச்சுவடியிலே எழுதி வச்சாருங்க. அதில் என்ன ஒரு ரகசியம்னு கேட்டிங்கன்னா, ஒரு பூசணிக்காய் இந்த ஊரில் எப்படி நினைக்கிறாங்க, இதில் பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க. ஆமாம், பரங்கிக்காய். பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க, பூசணிக்காயின்னு சொல்லுவாங்க. வெள்ளை பூசணி இல்லைங்க, அந்த ஒரு ஆரஞ்சு கலராக வரும். ஆமாம், நம்ம பூசணிக்காய். ஓகே, ரைட். இது வந்து வெள்ளை பூசணி இல்லைங்க, பரங்கிக்காயின்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே. ப்ளஸ் அந்த பூசணிக்காய் அறுத்தம்னாலே உள்ள ஆரஞ்சு கலரில் இருக்கும். அந்த பூசணிக்காயை நம்ம செவ்வாய் என்பது முருகப்பெருமான், செவ்வாய் என்பது நோயை குறிக்கக்கூடிய கிரகம். இந்த முருகன் கோயிலில் போய் என்னுடைய நோயுடைய வலி என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி பூசணிக்காயை மடியில் வச்சு கோயிலில் போய் கந்தசஷ்டி கவசம் முழுசாக படிக்கணுங்க. கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு என் உடம்புல இருக்கிற நோயெல்லாம் இன்னையோட இந்த பூசணிக்காய் வழியில் இந்த தோஷம் விலகிறேன்னு சொல்லி கோவில் வாசலில் யார் இருக்காங்களோ அவங்க அதை வாங்கிறதுக்கு தகுதி பெற்றவங்களாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு வேஷ்டி துண்டு வச்சு, இல்லை பெண்களாக இருந்தால் ஒரு சேலை இது மாதிரி வச்சு, ஒரு வெத்தலை வாக்கு வச்சு, அவங்களுக்கு ஒரு தாம்பூல தச்சனை வச்சு இந்த பூசணிக்காயை கொண்டு போய் அவங்களுக்கு தானமாக கொடுத்துட்டாங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கர்மம் அது போயிடும், அவங்கள பாதிக்காது. அதை வாங்கிறதுக்கு அவங்க பிறந்திருக்காங்க, அது கடவுள் செயல், இவங்களுடைய கர்மம் போயிடும். இந்த அதுக்கு பேரே பூ சனி. பூ சனி, சனி என்பது கர்மா. இந்த பூ சனிங்கிறது குழந்த ரகசியம் இருக்குது. இந்த கர்மாவை இன்னொரு பக்கம் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, இவங்களோட உடம்புல இருந்து அந்த தோஷம் விலகுது. அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க, பிள்ளைய 1 அடி பூசணிக்காய் 1 அடி அடிச்சுப்பாருன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த காலத்தில் ஸ்கேனிங் கிடையாது, ஸ்கேன் பண்ணி தான் ஒரு உடம்புல என்ன தீய சக்தி இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, பிள்ளைய 4-5 அடி அடிச்சுக்கிறாங்க ஒரு தடி எடுத்து,
பூசணிக்காய் ஒரு 4 அடி அடிச்சிருக்காங்க. பூசணிக்காயை அறுத்து பார்த்துருக்காங்க, அடித்த இடத்துல கந்தி கிடக்குது. இப்படித்தானே அந்த பொண்ணுக்கு உடம்புல கந்தி கிடக்குன்னு அந்த காலத்திலே ஸ்கேன் இல்லாத காலத்திலேயே பிள்ளை ஒரு அடி பூசணிக்காய் ஒரு அடி அடிச்சு பாரு தெரியும்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ நம்ம உடம்புல அதுதான் நோயாக மாறுச்சு, அது உடம்புல புண்ணாகி அது நோயாக மாறி வந்துச்சு. அப்போ அந்த சனிங்கிற கர்மா நம்ம கோவில் வாசலில் இருக்கிறவங்களுக்கு பூசணிக்காயை கொண்டு போய் தானம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா, காஞ்சி பெரிவாவை நினச்சி தானம் பண்ணாங்கன்னா அந்த கர்ம வினை அதோட தீரும். காஞ்சி மகா பெரியவர் நினைச்சு மகா பெரியவர் கண்டிப்பாக, ஏன்னா அவரு தான் இந்த பரிகாரத்தை உருவாக்குனாரு. நான் ஒரு 10 வருஷம் ஆகுதுங்க இந்த பரிகாரத்தை சொல்லி. ஆனால் இந்த பரிகாரம் ஆதிகாலத்தில் காஞ்சி பெரியவாவுடைய ஆதிகால பரிகாரம். இந்த பூ சனிங்கிறது அதுக்குள்ளே மட்டும்தான் சனி இருக்குது. அதனால தான் நீங்கள் மார்கழி மாதத்தில் 1 நாளைக்கு 1 புள்ளாறு வைப்பாங்க, 2 நாளைக்கு 2 புள்ளாறு, 30 நாளைக்கு 30 புள்ளாறு வைப்பாங்க. அதில் அந்த காலத்தில் பூசணிக்காயோட பூவை எடுத்து கொண்டு வந்து தான் அந்த சாணத்து மேலே கொண்டு போய் பூ வைப்பாங்க. அங்கேயே சனி வந்து விலகுதுங்கிறத மார்கழி மாதத்தில் எத்தனை பிள்ளாருக்கு பூசணி வைக்கிறாங்களோ அந்த பூசணி பூவு அந்த சனிக்கருமா நம்ம குடும்பத்தில் இருந்து வாசலுக்கு போயிடுச்சு, வாசல்லேருந்து கங்கைக்கு போயிருங்கிறது விதி உண்டு. இதெல்லாம் முன்னோர்கள் அந்த காலத்தில் இது செஞ்சுட்டு இருந்தாங்க. இது இப்போ காலப்போக்கில் அது யாருக்கு தெரியறதில்லை. இதெல்லாம் ஆதி காலமாக இருக்கிறதுனால அதெல்லாம் நான் ஒரு புத்தகத்தில் எழுதுனதுக்கு காரணமே இதெல்லாம் முதல்ல அதுதான் காமிச்சேன் உங்கள்கிட்ட. 1700 மேலே பரிகாரங்கள் இருக்குது கிட்டத்தட்ட. அந்த பக்கங்களே பார்த்தோம்னா ஒரு இந்த இது வரைக்கும் பரிகாரத்துக்கு இவ்வளோ பெரிய புக்கு போட்டு பார்த்ததில் அது பாகம் 1 தான் போட்டிருக்கீங்க. ஆமாங்க ஐயா. அடுத்தது வருதுங்க 1330 சாபங்களும் அதற்குரிய விளக்கங்களும் ஆதிகால பரிகாரம் பாகம் 2 ஒன்று எழுதிட்டு இருக்கிறேங்க. நெட்டில் சர்ச் பண்ணாலே வெறும் 13 சாபம் தான் இருக்குது. 1330 சாபம் எழுதி இந்த உலக மக்களுக்கு சமர்ப்பணம் பண்ணிடணுங்கிறது ஒரு லட்சியங்க. நிச்சயமாக நிச்சயமாக நிறைவேறுங்க. ஆனால் அந்த நீங்கள் முதல்ல பேசினப்போ ஒரு கேள்வி எனக்கு தோணுச்சு. இப்போ நீங்கள் சொன்னது வந்து உடம்புக்கு முடியாதவங்க செய்யலான்னு சொன்னீங்க. அவங்களால வர முடியல, அவங்க எந்திரிச்சு இங்கே வர முடியல, இல்லை ஒரு பெட்டில் இருக்காங்க, இல்லை அங்கேருந்து ட்ராவல் பண்ண முடியலன்னா அவங்க உறவினர்கள் யாராவது செய்ய முடியுமா, பிள்ளைகள் இந்த மாதிரி? ஆமாங்க ஐயா. இவங்க வந்து நம்மளால் முடியலன்னா இப்போ நீங்கள் நல்லா இருக்கும்னு நான் ஒரு கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை பண்ண அது பழிக்குது இல்லைங்களா? அதுபோல் இவங்க கர்மா விலகட்டுன்னு சொல்லி அவங்க கையில் கொடுத்து வாங்கிட்டு போய் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். வீட்டிலேயே எந்திரிச்சு நடக்க முடியாதவங்க இருப்பாங்க, கொஞ்சமாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணுங்கிறதுக்காக அவங்க கையில தொட்டு கொடுத்து இன்னொருத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நம்ம போய் உட்காந்து நம்ம வந்து அந்த கந்த சஷ்டி கவசம், அந்த கந்த சஷ்டி கவசத்தை படிச்சுங்க ஐயா. அந்த கற்பூரம் பொருத்தி வச்சு சாமி கும்பிட்டு இந்த நோயெல்லாம் எங்கள் அம்மாவோ எங்கள் அப்பாவோ விட்டு போகணும்னு சொல்லி அதை கொண்டு போய் ஒரு தானமாக கொடுத்துட்டா அந்த கர்மா அந்த வழியில் போயிடும். இதெல்லாம் முன்னோர்கள் தாங்க ஐயா இதெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக காலம் அழியுது, விடக்கூடாதுங்கிறக்காக நம்ம இதை எடுத்து சொல்கிறேங்க. இல்லை இல்லை சொல்லணும், அதன் மூலமாக நிறைய பேர் பயனடையணும் ஐயா. இப்போ இந்த திருமணம் சரிங்க ஐயா பெரும் சவால் இந்த காலத்தில். ஆமாங்க ஐயா. ஏன்னா முன்னாடி வந்து ஒரு 1980s 1990s இவ்வளோ கஷ்டப்படல, இப்போ வந்து ரொம்ப பெரிய சவாலாக இருக்குது பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி. ஒன்று சரியான மனவாழ்க்கை அமையணும், அமைந்த மனவாழ்க்கையை ரொம்ப நாள் கொண்டு போகணும், அங்கே நீடித்து கொண்டு போகணும், இதெல்லாம் பெரும் சவாலாக இருக்குது. இப்போது அதுக்கு ஒரு எளிய பரிகாரம் இருக்குங்களா ஐயா? ஆமாங்க ஐயா. இப்போ பெண்களுக்கு ஆண்களுக்கு வயசாகிட்டே போகுது, திருமணம் வந்து நடக்கிறதில்ல, பார்த்துட்டு போகிறாங்க பதில் வர்றதில்ல, இல்லாட்டி ஜாதகம் மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க இவங்களுக்கு ஒத்து வர்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒத்து வர்றதில்ல. இப்படி எல்லாம் ஒரு திருமண தடை ஒரு ஜாதகத்தில் எங்கேயோ ஒரு கிரகம் அவங்கள லாக் பண்ணி வச்சுருக்குது. அதானுங்க ஐயா? ஆமாம் அதுதான் அதுதான். இப்போது அது விஷயத்தை கொஞ்சம் நல்லாவே சொல்லணுங்க ஐயா, எலாபரேட்டாக சொல்லுங்கள், நல்லாவே நம்ம நேரில் புரிஞ்சுக்கிட்டோம். இது வரைக்கும் யாருமே இந்த உலகத்தில் செய்யாத பரிகாரம் இனிமேல் அவங்க செய்யட்டுங்க. ஒரு ஜாதகத்தில் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் பெண்ணுக்கும் இதை தான் சொல்ல போகிறோம், இருந்தாலும் ஆணை மென்ஷன் பண்ணி சொல்லலாம். ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் ஒரு பெண் வந்து திருமணம் பண்ணுறதுக்காக இப்போ அவங்களுக்கு எங்கெங்கேயோ வலை வீசி தேடுறாங்க. ஆனால் எல்லா பெண்களுடைய சுவாரஸ்யத்தையும் பார்த்துட்டு கடைசியில் ஏதோ சூழ்நிலையில் படிப்பு குறை, நகநட்டில் குறை, வரதட்சணையில் குறை, ஜாதி மதத்தில் குறை, இப்படி எங்கெங்கேயோ போய் பிரேக் ஆயிடுது. சரி, அதுக்கு முன்னாடி முதல்ல இவர் ஜாதகத்தில் ஒரு பெண்ணோட சாபம் இருந்ததுனால தானே இவர் கல்யாணம் ஆக மாட்டேங்குது. ஒரு கன்னி பெண்ணோட சாபம் இருக்கிறதுனால தான் முதல் கல்யாணம் ஆக மாட்டேங்குது. அதான் காரணம், மெயின் காரணம். ஆமாங்க ஐயா. இப்போ அவர் என்ன தேடுறாருங்க, ஒரு பெண்ணு சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், வீடு வாசலும் கூட வேண்டாம், நாங்களும் கூட போட்டு கட்டிட்டு போகிறோம். ஒரு பாவங்கள் செய்யாத குடும்பத்தில் ஏழ்மையான குடும்பமாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த பொண்ணு மட்டும் என் பையனுக்கு வந்து வாழ்க்கை கொடுத்து ஒரு வாரிசை பெற்று இந்த வம்சத்தை உருவாக்குச்சுன்னா எனக்கு அது போதும் ஜாமின்னு தாய் தகப்பன் துடிக்கிறாங்க. அதானுங்க ஐயா. அப்போது அவர் ஜாதகத்தில் சொத்து இருக்குதுன்னா செவ்வாய் வேலை செய்யுது, வீடு வாசல் இருக்குதுன்னா 4ஆம் பாவம் வேலை செய்யுது, தொழில் இருக்குதுன்னா 10ஆம் பாவம் வேலை செய்யுது, லக்னமே பலமாக இருக்குன்னா ஜாதகரே நல்லா இருக்காரு. அப்போ எல்லாமே இருக்குது. ஒரு பெண்ணு வந்து ஒரு கன்னி பெண்ணு இவருக்கு வந்து வீட்டில் விளக்கு ஏற்றுறக்கு இல்லையேங்கிற ஒரு தவிப்பு தான் எத்தனையோ தாய்மார்களுக்கு இருக்குது. தந்தைமார்கள் பெற்றவங்களுக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா அப்பாவுக்கு தன்னுடைய கடமை முடிக்க முடியலையேங்கிற கவலை, நான் விசுக்குன்னு எங்கேயாவது நான் செத்து போயிட்டேன்னா
என் பையனோட மங்களையும் என் பையன் வந்து எந்த மருமகளுக்கு தாலி கட்டுற நான் பார்க்க முடியலேன்னு தாயும் வேண்டிக்கிறாங்க, தந்தையும் வேண்டிக்கிறாங்க. அப்போ இத்தனை கோடி ரூபா சம்பாரிச்சும் கூட கடைசி காலத்தில் என் பையனுக்கு எங்கே தான் மங்களை முடிய போகுதோ, எந்த திசை நோக்கி தான் வாழப்போகுதோ, எப்படிப்பட்ட பொண்ணு தான் வரப்போகுதோ, கொஞ்சம் கண்ணிலையாவது பார்த்துட்டு நான் கண்ண முடிகிறேன்னு சொல்லி இப்போ நம்மகிட்டயே ஜாதகம் பார்க்க வர்றவங்க இந்த குறையை அப்படியே சொல்கிறாங்க இல்லைங்க. அப்போ இதெல்லாம் மக்களுக்கு வந்து அவங்க மனசுக்குள்ளே குமரி சொல்கிறதுக்கு ஜோசியர்கிட்ட தான் வரணுங்க. வேறு யாருக்கிட்ட சொன்னாலும் கௌரவ பிரச்சனை. உன் பையனுக்கு என்ன அவ்வளவு தோஷமாக இருக்குது, இத்தனை பக்கம் நீ ஜாதகம் பார்த்துங்கும் நடக்கலை, இத்தனை பரிகாரம் பண்ணிங்கும் நடக்கலைன்னா அப்போ அவ்வளோ பெரிய பாவத்தை நீ செஞ்சியான்னு அவங்களுடைய சாதி சனை இவங்களை ஏசுவாங்க. அதனால் இந்த குமரி அழுகிறதே ஜோதிடர்கிட்ட தான். இதை உள்வாங்கிற சக்தி ஜோசியருக்கு முதல் வேணும். அப்போது இதுக்கு ஒரு ஆதிகால பரிகாரம் ஒன்று வச்சுருக்கிறேங்க. இந்த பரிகாரத்தை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கூட இவங்க செய்யலாம், செலவு கம்மி கஷ்டம் ஜாஸ்தி, ஆனால் செய்யலாம். செஞ்சால் அவங்களுக்கு 90 நாளில் கல்யாணம் ஆகும். அவ்வளவு ஒரு அம்சமான பரிகாரம். நல்லா யோசிங்க. இப்போது ஒருத்தருடைய ஜாதகத்தில் கல்யாணம் நடக்குன்னா ஒரு பெண்ணோட சாபம் இருக்குது. இந்த பெண்ணோட சாபம் இவர் பின்னாடியே துரத்திட்டு வருது. சுக்கரனுங்கிற ஒரு பெண் அவங்க ஜாதகத்தில் ஆக்டிவேட் ஆகாமல் இருக்கிறதுனால கரெக்டான பரிகாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆத்தங்கரை, கோயில் உள்ள ஆத்தங்கரைக்கு இவங்க போகணும். ஒரு மண் குடம் ஒன்று வாங்கணுங்க, ஒரு மண் குடம். இந்த குடத்துக்குள்ளே ஆற்றுல தண்ணி மோந்து ஒரு ஐயரை வச்சு தான் பூஜை பண்ணணும். ஒரு பிராமணர் இல்லாமல் ஒரு பூஜை பண்ணக்கூடாது. ஏன்னா பிராமணர் ஏன் உள்ளே வர்றாங்கன்னா, பிராமணருக்கு உண்டான கிரகம் வந்து குரு. குறி இல்லாத வித்தை குருட்டு வித்தை ஆயிரும். அப்போ ஒரு பிராமணர் வச்சு தான் பண்ணணும். ஆத்தங்கரையில் போய் வாழை இலைய விரித்து பச்சரிசியை கொட்டி அதில் நட்சத்திரம் போட்டு சரவண பவமோம்னு போட்டு அந்த இடத்துல சூரிய நமஸ்காரம் பண்ணி காலையில் அதிகாலையில் போய் அந்த பானை உள்ள குடத்தில் வந்து ஆற்றுல போகிற தண்ணி மோந்து என்னுடைய பெண்ணோட சாவ நிவர்த்தியாகனு சொல்லி ஒரு ராமக்கட்டிலேயோ ஒரு சாப்பீஸ்லேயோ ஒரு பெண்ணுடைய உருவத்தை கம்பல்சரி வரையணுங்க. உங்களால் எப்படி வரைய முடியுமோ வரையுங்க. ஒரு பெண்ணோட உருவத்தை வரையணும். அப்போ அந்த பெண்ணோட உருவத்தை வரையும் போது அது கண் மூக்கு நாக்கு எல்லாமே வரைஞ்சி அதுக்கு ஒரு பொட்டு சந்திரம் வச்சு அந்த பானைக்குள்ளே கொஞ்சம் நவதானியம் திருநூறு சந்தன குங்குமம் எல்லாம் போட்டு அதுக்கு ஒரு மாலை போட்டு தேங்காய் வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிடணும். அந்த ஒரு பெண்ணோட சாபம் நிவர்த்தி ஆகிறதுக்கு கன்னி பெண்ணோட சாபத்துக்கு 7 தடவை அந்த பொண்ணு அந்த மா அதை சுற்றி வரும். இந்த 7 தடவை சுற்றி தேங்காவில் உடைச்சி சாமியெல்லாம் கும்பிட்டு சூரிய நமஸ்காரமெல்லாம் பண்ணி முடிச்சுட்டுங்க, இந்த மண் குடத்தை எடுத்து இந்த பெண்ணோட சாபம் என்னை விட்டு போயிடும்னு சொல்லி அந்த மண்ணோட எடுத்து அப்படியே அந்த குடத்தை பூமியிலே உடைச்சிரும். அதை உடச்சி கொண்டு போய் எல்லாம் வலிச்சு கங்கையில் விட்டாச்சுன்னா மங்கையோட தோசை கங்கையில் குளிச்சுட்டு வந்து குலதெய்வத்தை கும்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆயிடும். இது எளிமையான பரிகாரங்க. ஆனால் செய்யறது நீங்கள் சொல்கிற மாதிரி சவாலான விஷயம். என்னங்கய்யா செய்யறது சவாலான விஷயம், எளிமையான பரிகாரம். ஆமாங்க. அதை போய் அவங்க கரெக்டாக அந்த பிடிச்சி செஞ்சுட்டாங்கன்னா தொண்டு என்ன காரணம் கேட்டீங்க ஐயா. செவ்வாய் தோஷம் இருக்குன்னா வாழை மரத்துக்கு இவங்க தாலி கட்டியிருப்பாங்க. ராகுகே தோஷம்னா ராகுகேது பூஜை பண்ணியிருப்பாங்க. கலசர தோஷம்னா கலசர தோஷத்துக்கு பண்ணியிருப்பாங்க. செம்மண்ணு எம்மண்ணுக்கு தோஷம் இல்லை. செம்மண்ணுங்கிறது நீங்கள் இந்த பூவியில் மண்ணு பொண்ணு, மண்ணு பொண்ணு, இந்த உலகத்திலே மண்ணுக்கும் பொண்ணுக்கும் தான் சண்டை. அப்போது காலச்சக்கரத்துக்கு மேசம் என்பது செவ்வாயோட வீடு. அப்போ முதல்ல ஆதியவே வந்து என்ன சொல்லுதுன்னா ஆதிகாலமே செவ்வாயோட அம்சத்தை வச்சுருக்காங்க. அப்போ செவ்வாய்ங்கிறது ஒரு மனிதனுக்கு மேசத்தில் இருந்து நேர் 7ஆம் இடம் எடுத்திங்கன்னா சுக்கரனோட சாபம் தான் மேசம் வாங்குது. காலபுருஷத்துக்கு 7ஆம் இடம் சுக்கரனோட சாபம் தான் 7ஆம் பார்வை திருவடி மேசத்துக்கு வர. அப்போ பெண்ணுனால தான் பிரச்சனை. அப்போ இந்த பெண்ணுடைய உருவத்தை வரையும் போது என்னன்னா அதுக்கு உயிர் வந்துடுது. இப்போ யாராவது ஒரு உருவப்படத்தை நெருப்பு வச்சு கொளுத்துனா கோபம் வருதா வரல? அப்போ அதே மாதிரி உருவத்து கோபம் வருபில்லைங்க. என்ன அது உக்கரமாக தான் அந்த பானையில் இருக்குங்க அந்த தண்ணிக்குள்ளே. இது ஆதி காலத்தில் முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி வந்து பானையில் உருவம் செஞ்சு பனிக்குடத்தை உடைச்ச தோஷமும் நம்மளுடைய ஜாதகத்தில் திருமண குடத்தை உடைச்ச தோஷமும் ஆதி காலத்தில் ஓலைச்ச வழியில் எழுதியிருக்காங்க. இந்த மண் குடத்தில் வந்து இவனுக்கு என்ன ஆணுடைய ஆண் ஜாதகத்தில் பெண்ணோட சாபம் இருந்தால் பெண் உருவத்தை செய், பெண்ணோட ஜாதகத்தில் மாப்பிள்ளை கிடைக்கலைன்னா ஆண் உருவத்தை வரைஞ்சி இதே பூஜை பண்ணி அந்த மண் குடத்தை உடைச்சாச்சுன்னா அவங்க செஞ்ச சாங்கியத்துக்கு அவங்க செஞ்ச பரிகாரத்துக்கு மங்கையோட தோசை கங்கையில் போயிருமாங்க. அன்னைக்கு தான் அவங்க செய்யறதுக்கு அந்த விதி விலக்கு கிடைக்குது. இது சிம்பிளாக தேங்காவில் 125 ரூபா, ஒரு மண்பானை 100 ரூபா, ஒரு ஐயருக்கு 1500 ரூபா தட்சணை. இதை வச்சு நீங்கள் ஒரு தலவாழை இலையில் வச்சு ஒரு 2000 ரூபா பொருள் தான். ஆனால் நீங்கள் லட்சக்கணக்கில் செலவன வேண்டாம், வெறும் 2000 ரூபா தான். அது உங்களுடைய தோசத்தை நிவர்த்தி பண்ணுறீங்க. இதை வந்து நம்ம யூடியூப்பில் ஐயாவுடைய இடத்துல நீங்கள் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது.
இல்லை இல்லை, நான் நிறைய இந்த மாதிரி தான் தேடிட்டு இருப்போம். எளிய பரிகாரமாக இருக்கணும், மக்கள் பண்ணுறதுக்கு பயன் அடைஞ்ச பரிகாரமாக இருக்கணும் தான் தேடிட்டு இருப்போம். கடவுள் இன்னைக்கு காமிச்சு நம்ம முருகனை தான் நன்றி சொல்லணும். ஆமாங்க, இப்போ இந்த பரிகாரமே இப்போ செவ்வாய்ங்கிறதே முருக கடவுள் தான் வர்றாரு. அதை செம்மண்ணு எம்மண்ணுக்கும் தோஷம் இல்லைன்னா, நீங்கள் ஒரு சிறுபாம்பு கடி உடம்புல கடிச்சிருச்சுன்னா ஆஸ்பத்திரி போகணுங்கிறது இல்லைங்க. ஒரு புத்துக்கண் இருக்குது, அந்த புத்துக்கண்ணில் இருந்து கொஞ்சம் மண் எடுத்து கொஞ்சம் சலடையில் சளிச்சு உடம்பு பூராமே செம்மண்ணை போட்டு பூசி போய் சூரிய ஒளி பட்டு நிழலில் நின்றுட்டு வந்து குளிச்சுட்டா சிறுபாம்பு கடி தோசை நிவர்த்தி ஆகுது, உடம்புல அரிப்பு சிறங்கு சொறி வெளியே போயிடுது. அப்போ செம்மண்ணு எம்மண்ணுக்கும் தோஷம் இல்லை. அந்த செம்மண்ணிலேருந்து வரக்கூடியது மண் குடம். ஒரு காலத்தில் நம்மளோட பனிக்குடத்தை உடச்சி தான் ஒரு திருமணம் பண்ணி ஒரு வம்சத்தை உருவாக்க நாம் பிறந்தோம். அதே பனிக்குடத்தை உடச்சி தான் வந்தீங்க. மரணம் என்பது மண் குடத்தை உடச்சி தான் ஒரு அப்பனுக்கு கொல்லி வைக்கிறீங்க. அப்போ கர்மா கழியணுங்கிறதுக்காகத்தான் மண் குடத்தை உடைக்கிறீங்க. அப்போ எந்த தோஷம் நம்மளை விட்டு போகணுமோ அந்த உருவத்தை செஞ்ச அந்த பரிகாரம் பண்ணால் ரொம்ப பிரமாதமாக வேலை செய்யுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பருங்க, சூப்பர். இது வரைக்கும் கேள்விப்படாத விஷயம். ரொம்ப அழகாக சொன்னீங்க, அற்புதமாக சொன்னீங்க. பார்க்குற நேயர்களுக்கும் புரிஞ்சுருக்கும். சப்போஸ் அவங்களுக்கு இது ரிலேட்டட் எந்த கேள்வி இருந்தாலும் கமெண்ட்ஸில் போட்டாங்கன்னு வைங்க, அடுத்து வர எல்லா ப்ரோக்ராமும் நம்ம கேட்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ திருமணத்துக்கு முடிச்சிட்டோங்க, திருமணம் வந்துருச்சு, திருமண வாழ்க்கையை அமைஞ்சிருச்சு, குழந்தை பிறப்பு, குழந்தை பிறப்பு மிக சவாலான விஷயமா இருக்குது இந்த காலத்தில். சரிங்க, அந்த குழந்தை பிறப்புக்கு எளிய பரிகாரம் இருக்காங்க, அதே மாதிரி குழந்தை பிறப்புக்கு எளிய பரிகாரம் இருக்குங்களா ஐயா? அதாங்க ஐயா, கண்டிப்பாக இருக்குதுங்க ஐயா. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் பரிகாரம்னு ஒன்று முதல்ல உருவாக்குனதுக்கு காரணமே மக்கள் தத்தளிக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதலும் இருக்கணும், அதில் உண்மையும் இருக்கணும், அந்த பரிகாரத்தால் செஞ்சு அதிகாரமாக வாழவும் வைக்கணும். அந்த கால ஒருத்தர் நம்மக்கிட்ட கேட்டார், எனக்கு இவ்வளோ பெரிய புத்தகத்தை நீங்கள் எழுதியிருக்கீங்களே, பரிகாரம் எல்லாத்துக்குமே பலிக்குமா? பரிகாரம் தான் வாழ்க்கையை, பரிகாரம் இல்லாமையும் கூட ஒரு மனிதன் வாழ முடியுமா? பரிகாரம் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியும், வாழ முடியாதான்னு கேட்டார். நான் சொன்னேன், பரிகாரம் இருக்குதுங்க ஐயா. அப்புறம் பரிகாரம், இத்தனை கோயில் கட்டிக்கிறது கூட பரிகாரம் தானே. நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு விளக்கு போடுறீங்க, சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறீங்க, அந்த தீர்த்தத்தை வாங்கி குளிக்கிறீங்க, வஸ்திரம் கட்டி விடுறீங்க, கோயிலை மூணு முறை சுற்றி வரீங்க, கரண்டகம்பத்து கட்ட கும்பிட்றீங்க. இப்போ இதெல்லாம் முன்னோர்கள் சொல்லி வச்சாதானே பரிகாரம். ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா காலில் கட்டி தர தரன்னு எழுத்துட்டு போய் குழியில் போடலாம்ல, அவருக்கு எதுக்கு நீங்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு முறையாக தேர் கட்டி அவரை ஜோடித்து அவரை எடுத்துகிட்டு போய் கருப்பு கருமாந்தரம் கோடி கோழி எல்லாம் போட்டு இத்தனை நாளைக்கு தீட்டு கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு அப்போவே பயப்படுறீங்கல்ல? அப்போ பரிகாரம்னு ஒன்று செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க முன்னோர்கள். ஆதி காலத்தில் இருந்தே இது இருக்குது இல்லைங்களா அப்படின்னு நம்ம சொன்னோன்னே அப்புறம் தான் அவருக்கு இந்த விளக்கமே கிடச்சிருக்குது. செத்தவருக்கு எதுக்கு சிங்காரம்னு கேட்டேன், அந்த வார்த்தை சொன்னோன்னே அவருக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அப்போ உண்மையாலுமே இன்னொரு புக்கு நீங்கள் எழுதுங்கன்ட்டார். என்னங்கய்யா, நீங்கள் சொன்னது கரெக்டு தான், மரணமே முடிஞ்சு போச்சு, அவரை தூக்கி கொண்டு போய் குளியில் போட்டு விட்டுறலாம். அவருக்காக ஒரு பங்காளிகளும் கூட 6 மாதத்துக்கு தீட்டுன்னா கோயிலுக்குள்ளே போக மாட்டேங்கிறாங்க, கல்யாணம் காட்சி செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்போ கெட்ட காரியங்கள் எதுலேயுமே போகக்கூடாது, நல்லது கெட்டது போகக்கூடாது, எல்லாமே இந்த ஆத்மா சாந்தி முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணோன்னு சொல்லும்போது அதுக்கு பேரே ஆத்மா சாந்திங்கிறதான பரிகாரம். அப்போ பரிகாரம்னு ஒன்று உயிரோட்டமாக இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு யாராருக்கு அந்த பிராப்தம் கிடைக்குதோ அவங்களுக்கு அந்த பரிகாரம். இதில் குழந்தை உருவாகணும்னு நீங்கள் கேட்டீங்க, இதில் என்ன ஒரு அந்த சந்தோஷம்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் அரச மரத்தை போய் சுத்தினா குழந்தை கிடைக்கும்னு சொன்னாங்க. அது காரணம் என்ன, அதில் ஒரு ஆக்சிஜன் அந்த இருக்குது, அந்த ஆக்சிஜன் வந்து தொப்புளுடைய கர்ப்பப்பைக்குள்ள தொப்புளுடைய விகுத்தம் பண்ணி அதனுடைய காற்று உள்ளே போய் அது சுவாரஸ்யத்தோடு வந்து ஒரு குழந்தை கரு உருவாகிறதுக்கு ஒரு அரச மரத்தை அந்த காலத்தில் உருவாக்கி வச்சுருக்காங்க. இவங்களுக்கு ஒரு 2-3 வருஷமாக குழந்தை இல்லை, உண்மையாலுமே எனக்கு உடம்பில் மென்சஸ் டைம் கரெக்டாக இருக்குதுங்க, ஆனால் குழந்தை கரு உருவாக மாட்டேதுன்னா அரச மரத்தில் கிழக்கு முகமாக இருக்கக்கூடிய இலை அரசன் கொழுந்து, அரசன் கொழுந்து, இந்த அரசன் கொழுந்த கிழக்கு முகமாக இருக்கணும். ஏன் கிழக்கு முகமாக இருக்கணும்னா, சூரிய ஒளி அங்கே தான் படும், அந்த தலையில் மட்டும் சூரிய ஒளி பட்டிருக்கு. சூரியன் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்ச்சின்னு சொல்லுவோம். சூரியன்னா வளர்ச்சி. காலையில் 6 மணிக்கு சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா கடல் பக்கத்தில் இருக்கும், 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா அரவாசி மேலே போயிடும், 12 மணிக்கு உச்சிக்கு போயிடும். அப்போது சூரியனே கரு வளர்ச்சி. அப்போ அந்த சூரிய ஒளிப்பட்ட அரசன் கொழுந்த இவ்வளவு பொறிச்சிட்டு வந்து அதை ஒரு அம்மிக்கல்லில் வச்சுங்க, பசுமாட்டு பாலில் தண்ணி கலக்காமல் அரைச்சி இவங்க மென்சஸ் ஆகும்போது இவங்க அதை குடிச்சிட்டாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் அந்த தோஷம், அந்த உடம்புலேருந்து அந்த கருப்பு பையில் இருக்கிற தோஷமெல்லாம் நீங்கி அவங்களுக்கு சீக்கிரமாக கரு உருவாயும், அவங்களோட வயிற்றுக்குள்ளே ஒரு வாரிசு வெளியில் வருங்கிறது தான் ஆதிகால விதி. அதுக்கு பேரே அரசன். அந்த அரச மரத்தில் தான் இப்போ நீங்கள் மரத்தை சுற்றினாலே குழந்தை கிடைக்குதுங்கும் போது, மரத்தினுடைய மூலிகையை நீங்கள் கருப்பு பைக்கு செலுத்தினா ரியலாகவே ஒரிஜினலாகவே குழந்தை கன்சீவ் ஆகும். நிச்சயமாக. அதே போல மாசமாக இருக்கப்ப அந்த குழந்தைகள்
நல்லா டெலிவரி ஆகணும், கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகணும், நல்லபடியாக வெளியே வரணும். அந்த ஒரு 7 மாதத்தில் ஒரு 8 மாதத்தில் அப்படிலாம் வராமல் கரெக்டாக அந்த 10 மாதத்தில் வரணும். அதுக்கும் பரிகாரம் இருக்குங்களா ஐயா? ஆமாங்க ஐயா. அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்க, சுத்தமான கருவு, ஒரு குழந்தை வந்து ஒரு சுத்த ஜாதகமாக பிறக்கணும், நோய் இல்லாமல் பிறக்கணும், கூண் குருடு செகடு இல்லாமல் பிறக்கணும், முன்னோர்கள் செஞ்ச பாவத்தை சுமந்த அந்த குழந்தை பிறக்கூடாதுன்னா ஒரு ராம கட்டி ஒன்று வாங்கி அவங்களுக்கு ஒரு ஒரு நாளும் ஒரு குழந்தை உருவாகிட்டு தான் இருக்குது. அந்த ராமக்கட்டி எடுத்து அவங்களோட மாசமாக இருக்கிற வயிற்றில் அவங்க வீட்டுக்குள்ளே போய் மறைமுகமாக ஒரு ஓம்னு சொல்லி அந்த ஓம் போட்டு என்னுடைய குழந்தை சாந்தமாக பிறக்கணும், இந்த உலகத்துக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி அவங்க மனசார அவங்க பிரார்த்தனை பண்ணி ஒரு ஹோம் போட்டுகிட்டே வந்தாங்கன்னா அந்த பிறக்கும் குழந்தை எந்த தோஷம் இல்லாமல் இந்த பூமியில் பிறந்து இந்த உலக மக்கள் நலனுக்காக அந்த குழந்தை நல்லா வாழுங்க. நிச்சயமா, நிச்சயமா. நோய் இல்லாமல் பிறக்கும். நிச்சயமா. உங்களுக்கு ஒன்று தெரியுமாங்க ஐயா, ஒரு குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு ஓம்னு போட்டு பாருங்கள், குழந்தையும் அதே மாதிரி அந்த ஓம் மாதிரியே வளைஞ்சு அப்படித்தான் அது இருக்கும். அதை உதாரணத்துக்கு நம்ம காது இருக்குது இல்லைங்களா, இந்த காது எப்படி வந்து வடிவம் அமைச்சிருக்குதோ இப்படித்தான் கர்ப்ப பைக்குள்ளே இருக்குது. இந்த காது வடிவத்துக்குள்ளே அந்த குழந்தை இருக்குது. அப்படி இருந்து இந்த உலகத்துக்கு அந்த குழந்தை வெளியில் வரும்போது தாய் செய்யக்கூடிய புண்ணியத்தை எல்லாம் அந்த குழந்தை வாங்கி கர்ப்பப்பையில் இருந்து 30 நாள் 300 நாள் கிரமிச்சு இந்த பூமிக்கு அந்த குழந்தை வெளியில் வரும்போது இவங்களுடைய மூதாதிகளுடைய சாபத்தினால கெட்ட நேரத்திலேயே அந்த குழந்தை பிறக்கும்னு விதி இருந்தாலும் கூட இவங்க செய்த பரிகாரத்தினால இந்த குழந்தை உண்மையாக அந்த உலகத்துக்கு பிறந்து என்னுடைய தாய் தந்தைகள் செய்த புண்ணியத்துக்காகவே நான் உண்மையாக வாழ்கிறேன்னு சொல்லி அந்த குழந்தை நல்லா படித்து ஆளாகி 4 பேருக்கு உதவி செய்கிற மாதிரி புண்ணிய குழந்தைய பிறக்கு. நிச்சயம், நிச்சயம். ரொம்ப அருமை. ஏன்னா நம்ம மாசமாக கேட்டோம், மாசமானவங்களுக்கும் சில விஷயங்கள் டக்குன்னு தோணுச்சு. ஆமாம், இதையும் ஐயாட்ட கேட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் கிடையாது. அவங்களே மறைமுகமாக வச்சு செஞ்சுக்கலாம். ஒரு ராமக்கட்டி போதும், ராமக்கட்டி எங்கேனாலும் கிடைக்கும். ஆமாங்க, ராமக்கட்டி வச்சாலே குளிர்ச்சி வேறு இருக்கும். ஏன் ராமக்கட்டி நாங்க ஐயா? அந்த காலத்திலேயே ராமக்கட்டினே பேர். அது ராமக்கட்டி குளிர்ச்சி தான். ராமர் இழந்ததெல்லாம் மீண்டும் கொண்டு வந்தார். ராமர் குழந்தை பிறக்கிறதுக்கே அவர் எத்தனையோ தவம் பண்ணித்தான் இந்த உலகத்துக்கு பூமிக்கு வந்தார். இந்த ராமங்கிறது என்ன அப்படின்னா ராமராகவே வர்றாரு. அவர் இழந்ததெல்லாம் மீண்டும் பெற்று இந்த உலகத்துக்கு நல்லது செய்யறதுக்காக எத்தனையோ சோதனையெல்லாம் தாண்டியும் கூட இழந்ததெல்லாம் மீண்டும் பெற்று அவர் உண்மையாக வாழ்ந்தார். அப்போது இந்த ராமக்கட்டிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆதி காலத்தில் முன்னோர்களெல்லாம் இந்த நாராயணமூர்த்தின்னு சொல்லி ஒரு செம்பு எடுத்துகிட்டு போய் வீடு வீடாக அரிசி வாங்குறதுக்கு ராமம் போட்டுட்டு போவாங்க. அந்த பர்டிகுலர் நான் அது ஒரு 85-90 கூட நானே பண்ணியிருக்கேன். ராமம் போட்டுட்டு சனிக்கிழமை ஆச்சுன்னா நம்ம பக்கத்து தெருவில் இருக்க வீட்டெலாம் போய் கேட்போம், அவங்க அரிசி போடுவாங்க, காசு இதெல்லாம் கொடுப்பாங்க ஐயா. அதையெல்லாம் கொண்டு வந்து 5 சனிக்கிழமை முடிஞ்சு 5வது சனிக்கிழமை அன்னைக்கு சாப்பாடு செஞ்சு ஊருக்கே அன்னதானம் பண்ணுவாங்க. அன்னைக்கு நாராயணமூர்த்தின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தெருவில் இருக்கிற பூவெல்லாம் பிடுங்கி சொம்பில் சுற்றி ராமெல்லாம் போட்டு ஏதோ நம்ம வீட்டுக்கு ஒரு ராமர் வந்துட்டு போனாருங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அந்த ராமக்கட்டி தான் சாட்சியாக இருந்திருக்குது. அப்போ சுத்தமாக இருக்காங்க. இன்றைக்கி அவங்களுக்கு ஏதாவது நம்ம தர்மம் பண்ணணுங்கிறதே ஆதி காலத்தில் யாசகத்தவே தர்ம வழியில் தான் கொண்டு போயிருக்காங்க. அந்த ஓம்ங்கிற மந்திரம் வந்து அந்த இடத்துல வயிற்றுக்குள்ள கருவறையில் போய் சாந்தமாக இருந்தால் அவங்களுடைய குழந்தையும் சுகப்பிரசவம் ஆகும். நிச்சயமா, நிச்சயமா. அந்த ஓம்னு போட்டதுனாலைங்க பிரசவம்னு பேர் எப்படி வந்துச்சுன்னா, ஒரு குழந்தை வயிற்றுக்குள்ள சிக்கிட்டா சவமாய்த்தான் பிறக்குமா, அப்போது அந்த குழந்தை நல்லபடியாக வர்றதுக்காக பிரசவம்னு பேர். இது ரெண்டு அட்டாச் பண்ணிக்கிறாங்க பாருங்கண்ணே. காலரை தூக்கிட்டு இந்த பூமிக்கு நான் வந்துட்டேன்னு சொல்லி காலரை தூக்காத, ஒரு நாள் நீ பிறந்தாலும் சவமாக போகிற, அதுக்காக பிரசவம்னு பேர் வச்சேன். 120 வருஷம் தான் நீ வாழ போகிற. கோயில் 5000 வருஷம் வாழுது, தெய்வமெல்லாம் அமைதியாக இருக்குது, மனிதன் ஆடக்கூடாதுங்கிறக்காக அந்த காலத்திலே பிரசவம்னு பேர் வச்சதே. பிறக்கலைன்னா அது சவம், பிறந்துட்டாலும் ஒரு நாள் நீ சவமாக போகிறேங்கிறத ரத்தன சுருக்கமாக பிரசவம்னு பேர் வச்சிருக்காங்க. சூப்பர், அருமை, அருமை, அருமைங்க. ஏப்ப நம்ம திருமணம் பார்த்தோம், சரிங்க, திருமணத்துக்கு அப்புறம் குழந்தைகளை பார்த்தோம். ஆமாம், குழந்தை பிறப்பு பார்த்தோம். குழந்தை வயிற்றில் உருவாகிறப்ப என்ன பண்ணுங்கிறத சொல்லிட்டீங்க. இப்போ முக்கியமான விஷயம், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் எல்லாத்துக்கும். ஏன்னா குழந்தை பிறக்க வரைக்கும் ஒற்றுமையாக இருக்குங்க, அதுக்கப்புறம் சண்டை வந்துடுது. இல்லை வந்த உடனே சண்டை போட்டு ஒரு 6 மாதம் 7 மாதத்துல பிரிவினை வரதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இதுக்கு எளிய பரிகாரம் இருக்காங்க ஐயா? கண்டிப்பாங்க ஐயா, இருக்குதுங்க ஐயா. இதை இந்த பரிகாரம் வந்து ஒரு அற்புதமான பரிகாரங்க. ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும், அந்த ஒற்றுமையில் வந்து எந்த பங்கேடு வரக்கூடாது, கருத்து வேறுபாடு வரக்கூடாதுன்னா, அப்போ நீங்கள் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு பரிகாரம் நீங்கள் கேட்கும்போதே அதில் பதில் வந்துருச்சுங்க. ஒரு காலத்தில் வந்து மணவரையில் கணவன் மனைவியாகத்தானே ஒற்றுமையாகத்தானே உட்கார வச்சாங்க. உட்கார வைக்கும் போது என்றைக்கும் இல்லாத ஒரு வஸ்திரம், அவங்களுக்குன்னு ஒரு புது பட்டு வேஷ்டி, பட்டு துண்டு, தலையில் ஒரு கிரிகிடம் வச்சு, அவர் ஒரு மாப்பிள்ள மாதிரி சோடிச்சு, இவர் தான் மாப்பிள்ளை, இவர் தான் இந்த பெண்ணுக்கு வந்து கடைசி காலத்து வரைக்கும் வாழ்வாதாரம் கொடுக்க போகிறவர்
அப்படின்னு சொல்லி கம்பீரமாக ஒரு மாப்பிள்ளை கோலத்தில் உட்கார வச்சு மாலையும் கழுத்துமே உட்கார வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பெண்ணுக்கும் ஒரு பட்டு சேலை கட்டி முகத்துக்கெல்லாம் வந்து நல்லபடியாக முகத்தை வந்து சிங்காரித்து சோடித்து ரொம்ப அழகாக ஒரு பொண்ணு மாப்பிள்ளையை ரெண்டு பேர்த்தையும் சேர்த்தி இந்த ரெண்டு கையை ஒன்றா சேர்த்தி வச்சு நீங்கள் தான் இனிமேல் வாழ போகிறீங்கன்னு அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து பெரியோர்கள் சாட்சியாக இவங்களை ரெண்டு பேர்த்தையும் ஆயிரம் கண்ணு பார்த்து தான் அவங்களை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. காலப்போக்கில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கரும வினைன்னு ஒன்று இருக்குதுங்க. ஒரு கரு உருவானதுக்கப்புறம் இவங்க ஜாதகம் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். டக்குன்னு ஒரு குழந்தை கரு உருவானோன்னே இவங்க செய்த கருமாவுக்குன்னு அந்த குழந்தை பிறந்து இவங்களை பழி வாங்கி பிரிக்கி இதை தாயுடைய கருவறையில் இருந்து தொப்புள் கொடியை அறுக்கும்போது நாம் என்ன செய்த பாவங்கள் இருக்குதோ அது பிள்ளைகளோட ஜாதகத்தில் தான் அந்த கர்மம் தெரியும். அது வழியே அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த குழந்தை வளர வளர கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஏமாந்து பிரிஞ்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஆதிகால பரிகாரம் இருக்குது. இப்போ இவங்க ஒரு 30-20 வருஷமாக நல்லா வாழ்ந்துட்டாங்க. எல்லாம் வாழ்ந்து முடித்ததுக்கப்புறம் இவங்களுக்கு ரெமடி எதுவுமே கிடைக்கலனா இவங்க உண்மையாலுமே வாழ்ந்த வஸ்திரம்ங்கிறது ஒன்று அந்த சாந்தி மூர்த்த தன்னைக்கு அவ்வளோ அந்யுனியமாக இருந்த உடம்பில் வஸ்திரம் ஒன்று இருக்கும். அவங்க வீட்டில் எதுங்க மாப்பிள்ளை சட்டை இருக்கும். இன்றைக்கி அது பத்தாமல் போகலாம், ஆனால் ஞாபகார்த்தம் அதை வச்சுருப்பாங்க. பொண்ணோட பட்டு சேலையும் ஆணோட வேஷ்டி சட்டையும் இருக்கும். இதை வாங்கி கொண்டு வந்து ரெண்டு முந்தானியிலே முந்தானியை எடுத்து இந்த வேஷ்டியை எடுத்து மூணு முடிச்சு போட்டு என்னுடைய கணவன் மனைவி அன்னைக்கு இருந்த மாதிரி இன்றைக்கி நாங்கள் இருக்கணும்னு சொல்லி ரெண்டையும் முடிச்சு போட்டு அதுக்குள்ளே செவ்வாய் என்பது துவரம்பருப்பு, சுக்கரன் என்பது மொச்சை, இந்த ரெண்டையும் சேர்த்து துணிக்குள்ளே உள்ளே வச்சுங்க. இவங்களுடைய ஜாதக ரெண்டும் ஜெராக்ஸ் எடுத்து அதையும் உள்ளே வச்சு ஒன்றா சுருட்டி வச்சு பூஜை ரூம்பில் ஒரு 7 பூஜை பண்ணி சாமி கும்பிட்டாங்கன்னா அப்போ எப்படி ஒற்றுமையாக இருந்தாங்களோ இந்த வஸ்திரங்கிற எண்ணம் வந்து இவங்க எங்கிருந்தாலும் அந்த மன எண்ணங்கள் உருவாகி இவங்க சீக்கிரமாக உடம்பு குடும்பம் ரெண்டும் சேர்ந்துடும். அன்னைக்கு இருந்த எண்ணம் இன்றைக்கி வந்துடும். அந்த பழசை நம்ம நினச்சி பார்ப்போம் இல்லைங்களா, எவ்வளவு கோபம் இருந்தாலும் ஒரு காலத்தில் பெரியவங்கள்லாம் சேர்ந்து நம்மளுக்கு இந்த வேஷ்டி சட்டை எடுத்து கொடுத்து எத்தனை பேர் மஞ்சள் அரிசி நம்ம மேலே போட்டாங்க, அந்த ஆசீர்வாதம் இவங்களை வாழ்த்தி ஒன்று சேர வச்சிடும். நிச்சயமாக நிச்சயமாக நிச்சயமாக. அது கூட கருந்துளசியும் தொட்டாச்சினங்கி ஒரு வீட்டில் வச்சு தண்ணி ஊற்றுனாங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க. ஏன் அப்படின்னாங்க ஐயா, இந்த கருந்துளசியும் தொட்டாச்சினங்கி தொட்டாச்சினங்கி பார்த்தீங்கன்னா விரிஞ்சுதான் இருக்கும். ஆமாம், அதை தொட்டோடனே க்ளோஸ் ஆகிக்கும், அப்போ சேர்ந்துருது. அப்போ இவங்க சேரணுங்கிறது தானே பரிகாரம், பிரியணுங்கிறது பரிகாரம் இல்லைங்க. அந்த தொட்டாச்சினங்கி வந்து தொட்டவுடனே ரெண்டும் சேருது, இது ஆணு இது பெண் இது ரெண்டும் சேருது. அப்போ தொட்டாச்சினங்கி ஒன்று. இந்த கருந்துளசிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருமாளுடைய பாதத்தில் மகாலட்சுமி குடியிருக்குது. அப்போ பெருமாளுக்கு துளசி, அப்போ மகாலட்சுமி வந்து நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு பெருமாள் காடி காடியே உட்காந்துக்கறனால அப்போ அவங்களோட மூலிகை வந்து கருந்துளசி. அவங்க எப்படி ஒற்றுமையாக இருக்காங்களோ அதுபோல் அந்த கருந்துளசியும் இந்த தொட்டாச்சினங்கியும் ஒரு சுத்தமான தொட்டியில் வச்சு ஒரு செம்மண்ணை போட்டு அதுக்கு உயிர் கொடுத்து ஒரு 48 அதுக்கு விளக்கேற்றி அவங்க சுற்றி சுற்றி டெய்லி என்னுடைய கணவன் மனைவி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துறோன்னு சொல்லி பிரபஞ்ச சாட்சியாக அவங்க சாமி கும்பிட்டாங்கன்னா இந்த பரிகாரம் ஜெயிச்சிரும், வஸ்திர பரிகாரம் ஜெயிச்சிரும். சூப்பர் சூப்பர் சூப்பர்.